அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஓகோன்னு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தரவேணா. சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க, அதுக்கு பதிலா அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணு எங்களுக்கு தான். அண்ணே வாங்க அண்ணே, இற வர. என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெறியுது. பின்ன கொப்பர் சேவை நெறியே, அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா? இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும். அவர் வாய கிண்டுதான், அடுப்ப கிண்டுற மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல. இன்னைக்குதான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டிய கடைசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுறா பாவமா இல்லையாடா? வண்டி கொடைசாஞ்சு அச்ச முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன மூணு பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு, தையல் போடுறாருல காசு வாங்குறாருல, இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு, பத்த வைக்கிறோம்ல ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு. நீயே குருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊர் கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. வைத்தியரே என்னப்பா, இங்க கொஞ்சம் வாங்க வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது, இவன் பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்பற, அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற. என் பொண்ணு என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய் சூரியகாந்தி பொண்ணு, வாய மூடுறா. பாத்தியா மறுபடியும் ஒரு கர்ணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குறவுடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேக்காதயா, உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு, தண்ணி தானே கேட்டுச்சு, அதுக்கெல்லாம் குடகுடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவேரிய பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணும் தின்னுன்னா திங்காது, திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க. இந்த மருந்த 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிரும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி, நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போங்க. புடி வாயில என்ன கேக்குறா? பழனிமலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது, நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனிமலையும் இமயமலையுமா? என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்னையா? இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளைய பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொல்லி வைக்க புள்ளை இல்லையே. இப்ப எல்லாம் கொல்லி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா, சுவிட்ச் போட்டா சாம்பிள் ஆயிருது. இனிமே கொல்லி வைக்க புள்ளை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ளை இல்லைன்னு வருத்தப்படுங்கய்யா. ஏய் இங்க வா, இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பான். ஒரு மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படி கொடுத்து விடு. ஏய் கருப்படி, சீனி போட்டு 3 டீ கொண்டு வா, வாசிக்கிறோம். யோ வைரம், ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான், லாடம் கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடம் கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா, ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க. கால் தேஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் வண்டி மாடா, நொண்டி மாடு போடா. அப்படி வையு, இப்படி வையு, அங்க வைக்காத, நுனில வையு. என்ன மடையா, உனக்கும் கொப்பனுக்கும் புத்தியே இல்லையா? அங்க வையு இங்க வையு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீய வச்ச? கோரிக்கைக்கு வேண்டாண்ணே, கத்திய குடுறா. திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு,
அவன் மோமுடி கொட்டு கொள்ளையடிக்கிற சந்திரகிட்ட எடுத்துற யானையை கொண்டு தந்தை எடுத்துட்டு போற ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்கு போய் வைக்கிற பேசுறிய. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்க? ரெண்டு நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துறோம், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும். என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூழாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்படத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயிற்றுல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சாவும். யார் வீட்டுல வேப்பல சொறி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லாரும் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்ட வரலையே? இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டறக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மை கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொல்றோம். அடடா, என்ன ஒரு தியாகம், பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேன். சரிங்களா? டேய் அண்ணனுக்கு நாலு கூட மொத்தமா கொடுங்க. மொத்தமா? வா, அப்ப வாங்கிங்க. இந்தாங்க போங்க. நல்லா பழுத்திருக்கும், எடுத்து சாப்பிட்டுருவோம். இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க. எதுடா? அதாங்க சொல்லுடா, இந்த தீக்கடக்கார கை தவறி டீய ஊத்திதா, அதுதான் ஈ வைக்குது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா புதைச்சது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்படி புதைச்ச? அங்க இல்லடா. டேய், எதை புதைச்சீங்க, எங்க புதைச்சீங்க? சுனாபானா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. பீனாபானா, இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமாண்ணே, இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க? இந்த பலாப்பழத்தை ரெண்டு பேரும் தின்னு தொலைங்கயா. நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கறியா? சரி பாக்குறோம்ங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே, உங்களை மாரியாத்தா சூழத்துல குத்த மாட்டா? அதுக்கு பரிகாரம் இருக்கு, பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போற? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு, போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிறான், ஆள் பாத்துக்க. எப்படி என்ன, எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பரை சொல்லி இருக்காங்க, நம்ம பலாப்பழத்தை உரிச்சு பங்கு போட்டு ஊரு கூட தின்றிருக்காங்க. வேப்பரை சொல்லாப்ப ஆத்தா விட்டுருவாடா? அவங்களுக்கு வாந்தி போய் தான் வரப்போகுது. என்ன, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும் சொன்னாங்க. என்ன, ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. என்ன அது, உங்க வரல என்ன பழம் சாப்பிடாதீங்க. வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிறந்துடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரிய போட்டு. வெறும் சக்கையா? எங்களுக்கு வேணும். வாடா. வேண்டா, என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்படத்தை திருடி தின்னுபிட்டு
தோலை ஏன் காலடியில போடுவேன்? உன்னை சூதாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னேன்ல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன். தோட்டத்து பக்கம் பார்த்தேன், உன் தோலை உரிச்சிடுவேன். பாத்துக்க சக்கேடின்னு சொல்றாங்களே அது இதுதானா? எல்லாரும் அஞ்சு பத்து தான் குத்துவாங்க, நான் பதினஞ்சு குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலான்னா இந்த ஹோட்டல்கார பைய 200 ரூபாய் குத்தி விட்டானே. என்ன செய்யறது அண்ணே? ஒரு சரியான யோசனை சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. என்ன குத்து? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து, உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 ரூபாய் குத்திக்கிட்டு. ஐயா, கல்லாவில 100 ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். மாங்கு இல்ல பூங்கு இல்ல தேதி பொண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க, இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்கா பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவட ஆமாவோட உளுந்தவட ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இதெல்லாம் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹாய், மைசூர் பாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில அடிச்சாதான் உடையும். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? அவரை நினைச்சதாங்க பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தூடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவா. அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரு? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலையன். என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடியா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்பிலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி திருட்டியா? என்னது பேரிச்சம்பளமா? உங்களை பாக்கலாம்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற? உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கிட்டாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யாரு இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்பு வச்சுட்டு திரிவானே அவன சொல்றியா? நீ கவலைப்படாத, நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். இப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? என் கல்லாப்பிட்டி மாதிரி வாயை திறக்கிற. ஐயோ எப்பா, எங்க என்னங்க எப்பா எப்பா, என்ன விட்டுருக்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பு சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்ல, என்ன அம்சமா இருக்க?
இப்படி கல்லாபுத்தியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி இனிமே? கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான், கடையை கவனிச்சுக்க. நான் வெளியூர் போயிட்டு வர்றேன், என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு படம் கேட்டாலுமா? ஆமையா. சாப்பிட்டு சாப்பிட்டு திரும்ப வந்து சாப்பிடுவான். ஆமா ஆமா, சீக்கிரம் போயா. ஆமா கொண்டாங்க, 13.90 ரூபாய். ஆமாங்க. இந்தாங்க, அடிக்கடி குடும்பத்தோட வாங்க வாங்க. 13.25 ரூபாய். ஆமாங்க. இந்தாங்க 25 பைசா. இல்ல அதுக்கு பதிலா இத வச்சுக்கோங்க. ₹5.10 என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்க? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடுன்னு. கேட்டியா? சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பண்ண கொடுக்கறான். பரவாயில்ல, 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பரவாயில்ல, வாங்கிருக்க ஏங்க. எனக்கு வர வர ஞாபகம் வரது கம்மியா இருக்குங்க. அப்ப இப்படி குத்து சொன்னா இப்படி குத்துவியா? ஐயோ அம்மா, யாருது வாடா மயிலுக்கு பிறந்தவன, நீ எப்ப இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு தெரியும்டா. கரகாட்டமா 200 ரூபா குத்துறியோ? போகும் காதல்ல சில பேரு தாடி வச்சுக்கிடுவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல விடுவாங்க. ஆனா இவ ஒரு பச்சை டைப்புங்க, பாத்தீங்களா? வந்த உடனே பச்சை கவிட்டான். கலர் துணியும் செம்பியும் கமிச்சிடாதீங்க, மொப்பம் பிடிச்சா பின்னாடி போயிருவான். இத நான் சரி பண்ணிடுறேன், நீங்க மட்டும் வாங்க. இந்தாங்க இந்த மருந்த தின்னா அவன் திங்க மாட்டான், திங்காதன்னா வாங்கி திம்பான். அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம். இத 30 நாளைக்கு கொடுங்க, 30 நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி மருந்த திங்காதேன்னா திங்கிறேன், மருந்த குடிச்சாதேன்னா புடுங்கி குடிக்கிறேன். இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பாத்தி சொல்லணும். பாக்குறது என்னங்க, அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகுறது மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன். அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா? உங்களே இல்லைங்க அவனை. நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான், கதவை பூட்டி வச்சிருங்க. என்னாலும் கதவை திறக்காதீங்க. இப்ப சுடுனா சுற்றுவானா, சுட வேணாம்னா சுடுவானா? இந்த பைத்தியம் தீந்து போச்சா இன்னும் தீரலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா? எனக்கு கொழுப்பு. வெளியில உட்காந்துருக்காங்களே, இங்கிலாம் தெரியாதவங்க. கதவை திறக்க வேணா, நான் வேற திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சுற்றுவானா இல்ல விட்டுருவானா? உள்ள இருந்து தண்ணியா வரல, என்னடா?
ஐயா நம்ம வைத்தியர் தான் வெட வெட நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போறாரு. இவர் ஏன் ஒண்ணுக்கு போறாரு? ஆமா கதவைத்தானே திறக்கப்படாதுன்னு சொன்னாரு. ஆமா வீட்டு மேல ஏன் ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு போ. பாத்துறேன். வைத்தியரையா பின்னாடி மூலம் அடுத்த வாரம் டிபி வரப்போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸ் சார். நீங்க சுமார முதலாளி, இவர் என்ன திருட்டு பயலா முள்ள மாறியா இல்ல முடிச்ச வைக்கியா முகமுடி கொள்ளக்காரனா? டேய் அவனத்தான் நில சோகம் தர்றா, நில சோகம் தாரு. அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான, அவன் செருப்பால் அடிப்பான். அவனத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமானு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆளை விடுங்க ஐயா. ஏண்டா நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன், அவன் இப்படி கேள்வியை கேப்பான், நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடா? ஐயோ இல்ல முதலாளி, கொன்னுருவேன். வட சுப்பேன சின்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. உங்களுக்கு சக்கரவியாதி இருந்து கேப்ப எப்படி இருக்கு? டேய் அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பன்னீர் வராரு, கும்பிட மறந்துருவானு கூப்பிட்டேன். குத்திருவேன். யோ கருப்பு சுப்பையா, இவா கூப்பிட்டீங்களா? இந்த எதுக்குங்க? ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி சின்ன பொண்ணுக்கு சக்கர வியாதி இருக்கு, சின்ன பொண்ணுக்கு சக்கர வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா. சரி ஒண்ணுடா, இனிமே சக்கர வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருமே கொண்ணு போட. ஏய் இனிமே யாரையும் கூப்பிட கூடாது. சின்ன பொண்ண வராரு. உங்களுக்கு ரத்த கொதிப்பு சக்கர வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய் உலகத்துல எல்லாருக்கும் சக்கர வியாதி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கர வியாதி இல்ல. யார் முதலாளி? இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ. சுகர் நோன்னா என்னங்க? சுகர்னா சக்கரை, நோன்னா இல்ல சக்கரை இல்ல. நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க முடியாது. உனக்கு புரியுது? ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 32 பல்ல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து கப்ப விட்டு காமிச்சிருங்க. இன்னொரு பல்ல மட்டும் ஏண்டி விட்டு வச்சா ஜாதி வந்து தானா விழுந்துற முடியே. அடியே என்ன மட்டும் லேஸ் நினைச்சுக்காத, உன் பல்ல 32 தட்டாம எனக்கு 32 நாலு பல்ல விழுந்துருச்சு, மீதி இருக்கிற 28 தட்டாம விட மாட்டேன். முருகா கூப்பியாப்பா, இறங்குடா கீழே. பவ்வாளுக்கு பிறந்த பையல எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே. எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து கம்பியில தொங்குது. என்ன பண்றது, நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பொறப்பான்னு நினைச்சேன், இப்படி கர்ணம் போடுறான் திரும்பி வந்து பொறப்பான்னு நினைக்கவே இல்லையே. செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது. என்னது, நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்கன்னு சொல்றியா? நீ குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உன் குடும்பமே ஒரு கிஷ்கிந்தா கூட்டம். அடியே நீ குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க அப்பா குரங்கு, பாட்டி குரங்கு, தாத்தா குரங்கு, உங்க குடும்பமே கிஷ்கிந்தா குடும்பம். அப்படி என்னடி சொல்ற, நீ என்னடி சொல்ற? முருகா முருகா, எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க? இந்நாள் இப்படி இருக்க முடியலையே. அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்திரத்தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்களை வேலை குத்தி தேரழுக்க வைக்கிறேன். முருகா நான் எதுக்கு தேரெடுக்கணும்? நீ மொட்டை அடிச்சுக்க, உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு, உன் பையனுக்கு கடிச்சு விடு, நாக்கில வேலை குத்துங்க, தேர இழுங்க, நான் வேண்டாங்க. பெரியம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. 100க்கு 100 உண்மையா? ஏண்டா ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராமபோன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா? உண்மை தானே சொல்றேன், பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க. நான் வந்தா பலிகடாவா ஆயிட்டேன். எனக்கு என்ன கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? போதும், அதுக்கு மேல சொல்லாத. இவர் கூட தான் அந்த காலத்துல என்ன பார்த்து செலைன்னு சொன்னாரு. உண்மைதான்,
கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலையை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க. அடேங்க அப்பா, இவங்க நேரத்துக்கே எண்ணெய் ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரிப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க. நல்லவேளை நான் அந்த பக்கம் போகல. அதை விடுங்க, பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க காலில சின்னமா பூ போட்டு கும்பிடணும். வேலைக்கார, உனக்கு தெரியுது என் பெருமை, இவளுக்கு தெரியலையே. காப்பி சாப்பிடுவா. சரி, ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி 10 ரூபாயா முத்துறானே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அவங்க கொடுத்த 10 ரூபாய திருப்பி வேணும். அதெல்லாம் தர முடியாது. வேற என்ன வேணுமா? ஒரு வடை வாங்கிட்டு வா. பஜ்ஜி கடல உருண்டை, பஜ்ஜி கடல உருண்டை. 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறா. அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு வரணும். அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன், இவ, இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயே சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓகோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்களை தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 டே, இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா? எனக்கு நேரதம்பா தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. இன்னைக்கா? ஆமா. ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல, என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரிய எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க, பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே. சொல்றத கேளுடா, 20 அடி தள்ளி வை. புடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடியை புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வை. எனக்கு என்ன மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்பட்ட பட்ட 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 30 40. என்ன முதலாளி, குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணாம, 100 ரூபாய் காணாம. ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயிற்றுல அடிச்சு கொள்ளை அடிச்ச பணமாச்சே. அதை எடுத்துட்டு போனாங்க, அவங்க நாசமா போக. அப்படிதான் திட்டாதடா, என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திட்டுறாளுங்க. அப்படின்னா அவங்க கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிவிடாதாக்கும். அவளுக்கு யாரு, ஒருத்தி உரலு இன்னொருத்தி உழக்க, மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்க தான் எடுத்தாக்கணும், அவங்க அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க 100 ரூபாய்க்கு நீங்க சாக கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்க போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? என்னாச்சு? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டுட்டு தனியா தவிச்சு போயிட்டீங்க. என்ன என் பிள்ளை தவிச்சு விட்டுட்டு போயிட்டீங்களே? ஐயோ 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 ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ. மதுரை கருப்பு சேலே மடிமடியா முந்தாலி, நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ 2ம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்கி விட்டுருவேன் பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே.
அதை கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பெத்தாயா, கோடை மடிச்சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாமே கோதை மட்டும் வரவுண்டு. கோட்டை கதவட பார் குடிதாப்பா போட்டுடுவாரு. ஐயா 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 ஐயோ, பச்சை வள பக்கத்துல பவனி வந்த ராசாவே, பட்டு வேட்டி பட்டு சட்ட அத்தனை போட்டு சக்கரை வியாதி வந்து அது பாடக்கூடாது. சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது. பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பனே. நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு ரெண்டுமா திருடி 4 பணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே நான் போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா உனக்காக என்னடி ராக்கம்மாவா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு, ஏண்டா குழப்புற இந்த மெத்த ராசா. எனக்கு யாரு இருக்கா ஒண்ண விட்ட மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்ச. அத கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டியே. இனிமே நான் அத கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல உருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களடி? பெத்த புள்ள கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்கடி போலாம். நீங்க சாரு ஏண்டி, புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது கூப்பிட்டா வர்றது இல்ல. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல. இந்த வீட்டுல ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். ஏண்டா இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா? அப்படி என்ன முதலாளி, வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா? ஆமா, கமலா ஃபோர் ரிங் சர்க்கஸ். உங்க பையனுக்கு வாள் ஒண்ணுதான் இல்ல, உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்க காலையில இருந்து ஒன்னு ஆளை காண ஒண்ணுவாக்க போனங்க. பாத்தியா, எல்லாம் முடிவாயிருச்சு. அப்புறம் முதலாளி, 2,000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சல, அத கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். கேட்க மாட்டான் நினைச்சேன், கேட்டுட்டானே. திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுறி ஏறி போயிரும், அப்படியே அமுத்திட வேண்டியதா? என்ன முதலாளி, நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே அலறிங்க. அதை எப்படிடா சொல்றது? நீ 2,000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா, அந்த பணத்தை என் பணத்தோட வச்சா என் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன். இப்ப துணி மட்டும்தான் இருக்கு. என் பணம் கரையா அடிச்சிருச்சு. ஊர கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை எப்படி வாங்குறன்னு பாரு கஞ்சப்பையில. என்னடா சொல்லு, ஏன் அழுகுறாரு? ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க, நான் 2,000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவற்றை கொடுத்து வச்சிருந்தேன், அத கரையா தின்றுச்சா? கரையா தின்னு பிடிச்சா? அது பல்ல புடுங்க, பாடையில போக. மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்த. மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும். ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாடையும் திட்டுறீங்க? நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவ உழைச்சு சம்பாரிச்சது, 2,000 கொடுத்துருங்க. கரையா தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையாங்கிட்டே போய் கவிச்சலு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில குஷன் தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கணவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். முதலாளி பையனங்க வா இந்த பக்கம். வந்தேன். டேய் வாட, ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாங்க. சீவக்கா பொடி விடுங்க, கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து கழுத்த நெருங்கி வா போறா. பிள்ளைய பார்த்தா பெரிய பிள்ளை. இந்த என் பிள்ளை ஏதாவது சொன்னேன் கெட்ட கோபம் பெரிய பிள்ளை. உங்க பையன் கவர கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே. இருக்கட்டும்பா, என் பையங்க உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்ன என்ன என்ன? என் பையன் முருக ஆத்துல நீச்சல் அடிக்கிறானா? இல்ல, ஆத்தோட போயிட்டானா? ஆத்தோட போயிட்டானா? எப்படிடா முதலாளி, உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனா என்ன தேய்ச்சு ஒரு முக்கி முக்கி சீவக்கா தேய்ச்ச தேய்க்க தேய்க்க தண்ணியோட கரைஞ்சு போயிட்டான் முதலாளி. என்ன, சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர போயிட்டானா?
பையன் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா, எவ்வளவு பேர் சீக்கா தச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போட்டாங்க. அட என்னமா நீங்க ஒண்ணு, என் 2000 ரூபாய கரையாந்தீங்க போது பையனை சீரகதிக்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். கரையா தின்னுடுச்சுங்கறத நீ நம்பறல்ல? ஆமாங்க ஐயா. அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனங்க. சிவக அப்படி தேக்க தேக்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கறத நீ நம்பறல்ல? போதுங்க, உங்களை மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுறோம். சிங்காரம் எழுந்துச்சுல்ல. நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாள் ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவல்ல? விட்டுருவங்க, போய் பையனை கூட்டுவா. சிங்காரம் பணத்தை கொடு, வீட்டுல வந்து தந்துடுறேன். அனகுள்ள ஐயா, பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னைய விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துருன்னு இருக்குப்பா. ஏறி விளையாடு. என் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. விட்டா உச்ச வரைக்கும் போயிடுவேன். கொண்டு நமக்கு கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமையா? ஏக்கண்ணா ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொம்பரி முக்கையில குரங்கு அப்படி மாமாவட்டு மாதிரி போய் விளையாடு. அடே எங்க அப்பா வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா? எத்தனுக்கு எத்தையா? மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது, போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிடுவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பணியிலயும் அப்படிதான் நடக்குது. ஏய், பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி, பாரு பாரு, நல்லா பாரு அன்பு தம்பி, படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படல வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பிடலாம் வகுத்துக்கு நல்லது, கண்ணால வகரதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? என்ன இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். மொத்த சில்வரையும் எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு, அங்க போய் கே பி சுந்தராமா நடிச்ச ஔவையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனம் கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும். என்ன காப்பாத்தி இத்தனால இந்த ராஜமாணிக்கம் கண்ணில படாம என்ன ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனாலே. பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்டப் போகிறோம். எனக்கு ஐடியா நான் தான் கொடுத்தேன், இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், காசு கொடுங்க. இப்போ நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்மா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு, அதுல வரும் இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு பாரு ஏன்பா நாங்க கே பி சுந்தரம்மா நடித்த ஔவையாரு படமா? ஆமா பாட்டி, கே பி சுந்தரம்மா நடித்த ஔவையாரு.
ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு எல்லாம் நடிப்பு இது. இருங்கடா ஆம்பளைக்கு அனுப்புறோம் உங்கள்கிட்ட அங்கு அத்துப்படி என்ன படத்தை பார்த்துட்டு அடிச்சாங்க. இந்த படத்தை எங்க வாங்க அஞ்சலாம் தெருவில் படம் வெத்து எப்படி இருந்தா லுங்கி ஏட்டு இருந்தா கரல் முடிக்கிறான் குடிங்க போட்டுருந்தானா போட்டுருந்தான் அவ்வையார் தானு கேட்டியா கேட்டேன் வாங்கினியா வாங்கினேன் அவ்வையார் இருந்தாங்களா இருந்தாங்களே இதுலயே அவ்வையார் இல்ல எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும் வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் அவ்வையார் இல்ல உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா சொல்லுங்க உண்டு இல்ல ஆமான்னு சொல்லக்கூடாது கிளவிங்க நம்ம அடிக்கிறது ஆம்பளை அமைச்சிருக்கோம் சீக்கிரம் ஐயா அவ்வளவு படத்தை காட்டுறேன் சொல்லி அசிங்கமான படத்தான் காட்டினாமே துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொட்டாட்டி சொன்னா அப்ப சீங்கள வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணு காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது ரேட்டு ஏத்துங்க ஏத்துற ஜெயமாலினி டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது கால் பண்ணி பார்த்தா நீ அவையார காமிச்சிருக்க என்னது அவையார அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா இது எப்படி இங்க வந்தது அதான் தெரியல என்ன அக்கிரமாக்கு அப்பயார பாப்பா நாங்க ரெண்டு நூறு பணம் கொடுத்தோம் சும்மா போட பாரியா இத வச்சுக்கிட்டாங்க ஊரே ஏமாத்தி பழஞ்சு பாச்சு இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்றேன் பாக்குறேன். ஏய் எல்லாம் உன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அதே அஞ்சலாம் தெருவுல அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது அதெல்லாம் தெரியல உன்ன வேலைக்கு சேர்த்து தப்புடா இவர இல்ல இருக்க கூடாது நான் கேக்குற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க வேற எதுவும் பேசக்கூடாது சரி இப்ப ஏன் கேக்குறது உண்டு இல்ல ஆமா அவரை புடி அலுமணி பாத்திர சாமா அலுமணி பாத்திர சாமா தாய்மார்களே தகப்பன்மார்களே தங்கச்சிமார்களே நல்லா கேட்டுக்குங்க நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன் பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிளிமில விட்டுபிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் வரங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அலுமுனித்த பேச்சும் படத்துக்கு போட சொல்றியா இந்த தெருப்பக்கிரிமே நீ வருவியாடா வருவியா வருவியா வியாபாரம் நீ வியாபாரம் பண்ற புரியாவனா அடடா